Thank you.
நாராயணன். இப்படி பல பெயர்களை கொண்ட என்னுடைய பெயரோ ஸ்ரீமந்த நாராயண கண்ணன். கண்ணனா உண்மை பெருமா.
அவதாரத்திலே உங்களை பெற்றவங்க யாரு? என் தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு? வாடாத வட மதுரை. நாடோ வாடாத வட மதுரை. வட மதுரை ஆட்சி செய்து வரக்கூடிய எனது தந்தையோ வசுதேவன். யாருடைய பெயர் வசுதேவன்? உண்மை. தாயார்? தாயோ தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி. ஆமா. ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் சத்துரு சங்கார யோகத்தில் நான் எட்டாம் ஜனமாய் பிறந்தேன். அந்த வீடு குட்டி செவருதான். எட்டாவது எப்பாவது மாமனுக்கு ஆவாது. மாமனை மட்டிக்கு எடுத்த அவதாரமே கண்ணனாவதான் போச்சு. தாய்க்கு சமம் பாங்க. ஏன் அவரை கொள்ள? ராஜ கஞ்சன் கம்சன். யாரு? எனக்கு தாய் மாமன்கள். யாரு? என்ன கருவிலேயே கொல்ல பார்த்தான். ஏன் உன்னை கருவிலேயே கொல்லணும்? எனக்கு கேள்வி கேட்டா எப்படா? தெரிஞ்சா சொல்ல மூடிக்கிட்டு போ. கருவுல கொள்ளணும்னா காரணம் இல்லாம ஒருத்தனை கொள்ளலாமா? அதுக்கு என்ன காரணம் சொல்லணுமா வேணாமா? முடிஞ்சதுன்னா தெரிஞ்சா சொல்ல மூடிக்கிட்டு போ. மணி என்ன கூப்பிட்டாருங்கிற மூடிட்டு சொல்லு. அண்ணன் ராஜ கஞ்சன் கம்சன். நாலு பேர். நாலு பேர்ல தேவகி ரோகிணி எனக்கு அம்மா. எங்க அப்பாவும் எங்க அம்மா ரெண்டு பேரும் ஆரணியமான காணகத்துக்கு போறாங்க. எனக்கு தாய் மாமனும் தந்தையும் வேட்டைக்கு போறாங்க. எனக்கு தாய் மார்கள் அந்த அந்த வந்து சுத்தி பாக்கிறதுக்கு போறாங்க. போகும்போது அங்க ஒரு மாங்கனி தொங்கிட்டு இருக்குது. அந்த நந்தவனத்துல ஒரு பெரிய மாமரம். அந்த மாமரத்துல ஒரு அழகான மாங்கனி. அந்த பெரிய மரத்துல ஒரே ஒரு மாம்பழம். எவ்வளவு பெரிய மரம்? ஒரே மாங்கனி. கனியா பழமா? பழம். அப்படி சொல்லு. அண்டு ஒண்ணுதாடா. கீழே ஒரு முனிவர் உட்காந்து அதாவது தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த பழத்தை தீங்கலான்டா. அந்த பழம் எப்ப நம்ம கையில விழுவோம் அதான் தானே நம்ம கையில விழுணும். அது கையில விழுந்தா தேவ குரு பட்டம் கிடைக்கும் என்று தவமா தவம் கிடைக்கிறாரு. தண்ணி ஊத்திக்கலாம் அவர் எந்திரிச்சு போவ. எனக்கு தாய்மார்கள் ரெண்டு பேரும் அந்த மாங்காய் பாத்துட்டாங்க. பழத்தை பாத்துட்டாங்க. ஆமா. பார்த்த உடனே எனது மாமா ராஜ கஞ்சன் கம்சன் இருவரையும் அழைச்சு எங்க தாய்மார்கள் என்ன சொல்றாங்க? அண்ணா அண்ணா எனக்கு அந்த கனி வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொங்கற பழம் எனக்கு வேண்டும். ஆமா. அப்படிங்கிற எங்க மாமா ராஜ கஞ்சன் அதாவது கம்சன் என்ன பண்ணா அந்த மாங்கனி அறுத்து சத ஒருத்திக்கும் கொட்டை ஒருத்தையும் கொடுத்தாங்க. சதையும் கொட்டையும் யார்? கொட்டை யாருக்கு கொடுத்தாங்க? கொட்டை ரோகிணி. சதை தேவகி. அப்புறம் குடுத்து விட்டு மறுபடியும் வேட்டி ஆடிக்கொண்டே இருந்தோம். இவங்க மாங்கனி கம்மன் தான் தின்னுட்டு. அப்போ அந்த முனிவர் வந்து பாக்குறாரு தவமா தவம் கிடந்த இந்த மாங்காய்க்காக யாரோ பறிச்சுட்டாங்கன்னு அந்த வனத்திலேயே சுத்திட்டு வராரு. யாரா இது பறிச்சிருப்பாங்க? ஆமா. அப்படின்ட்டு வந்தா எங்க மாமனை பத்தி சொல்லவே வேணும். நான் தான் காய பறிச்சேன். நீ எல்லாம் பண்ண போற அப்படின்னு சொல்ல தவமா தவம் கிடந்த என்னுடைய மாங்கனி பறித்து விட்டா இல்லவா ஏழு பெண் குழந்தைகள் பிறக்கும். எட்டாவது ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தையினால் உங்களுடைய போஜ குழமையாளி என்று பிடித்தாகும். கஷ்டப்பட்டு காத்திருந்த பழத்தை நேத்து வந்தவனை பறிச்சு கொடுத்துட்டீங்கல்ல. உன் தங்கச்சி வவுத்துல பிறக்கிற குழந்தைனால உனக்கு சாவு போடான்னு சாபத்தை கொடுத்தான். ரெண்டு பேருக்கும் கொடுத்தல. ரெண்டு பேருக்கும் ஏழு பெண் குழந்தை. எட்டாவது ஆண் குழந்தை பிறக்கும். ஆண் குழந்தைனால உன் குழமே அழியட்டும் அப்படின்னு சொன்னா. அந்த எட்டாவது குழந்தை நானு. ஓஹோ, அந்த குளத்தை அழிக்கிறதுக்கு வந்து. ஆமா. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு போறோம். நாளைக்கு நீ இங்க வர. அப்ப இந்த பூமாதேவி பூமி தாங்கிற பூமாதேவி என்கிட்ட வந்து அழுகுறா. அண்ணா அண்ணா இந்த பூமியில பூமி பாலம் அதிகரித்து கொண்டே போயிருது. இப்படியே நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு போனா நான் கைய விட்டுருவேன். நீ கைய விட்ட கவிச்சிட்டு அப்படி சொல்ல. தாங்க பிடிக்க முடியவில்லை. கையை விட்டு விடுவேன் அப்படின்னு சொன்னான். அப்ப நான் பார்த்தேன் உன்னோட பூமி பாரத்தை நான் குறைக்கிறேன் அப்படி என்று சத்தியம் செஞ்சேன். சத்தியம்னா எப்படி கை போட்டு சத்தியம் பண்ண? கை போடுற ரெண்டு பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ரெண்டு குடும்பம். அது ஊருக்கு உருப்பிட்டு மாதிரி இருக்கு. நீங்க ரெண்டு குடும்பத்துக்கு சண்டை போடணும் எப்படா பூமி பாரம் கோயம்? அதுதானே. எப்படி கேளு பாண்டவருக்கும் ஏழு அக்ரமணி சேனை. ஏழு பாண்டவர்கள் ஏழு.
பாவியான துரியனுக்கு 11 அக்ரோனி சேனை. இங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா பின்னாடி இருக்கிற சேனையும் சண்டை போடும். 18 அக்ரோனி சேனை சாவும். 18 அக்ரோனி சேனை செத்தா பூமி பாரம் பாதிக்கு பாதி குறையும். அந்த 18 கொண்டு விட்டா பாதி பாதி குறைஞ்சிரும். ஆமா, அதுக்கோசரம் தான் கங்காணம் கட்டி எடுக்கிறேன். அட குசலக்காரா, ஒரு மணி நேரம் ஆட வச்சிருக்கிற, நீ பண்றது சரியில்லை. அதனால ஏழையான பாண்டவருக்கு ஏழை கிரோடி சேனை. ஞாயிற்றுக்கிழமை பாவியான துரியனுக்கு 11 அக்ரோனி சேனை. 18 நாள் சண்டை பாரத போரை உருவாக்கி. ஏ நண்பா, நேற்றியோட 7 நாட்கள் சண்டை முடிஞ்சு விட்டது. சண்டையில கொண்டு நிறுத்திருக்கிறேன். நீ சண்டையில் தான் நிறுத்துவ எனக்கு தெரியும். 18 நாள் தான் நாள் சண்டை. கவர்னர் பக்கம் இருந்து யார் சேனாதிபதி பட்டம் பூண்டு வராங்க, பாண்டவர் பக்கம் யார் சேனாதிபதி பட்டம் தெரியாம பாண்டவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாண்டவர்கள் சென்று பார்க்கலாமா? படுத்துக்கொண்டு பேசாமல்